பேட்டரியோட ஹெல்த் எப்படி செக் பண்ணுறோன்னு சொல்லி பார்க்கலாம். ஸோ ஜஸ்ட்டு ஸ்டார்ட் போயிட்டு கமாண்ட் ப்ராம்ப்ட் போயிட்டு அதில் ரென்எஸ் அட்மினிஸ்ட்ரேட்டர் கொடுங்க. நார்மலாக ஓப்பன் பண்ண வேணாம், ரென்எஸ் அட்மினிஸ்ட்ரேட்டர் அதில் உள்ளே போய்க்கிங்க. ஸோ கிளிக் எஸ். ஸோ இங்கே வந்து பார்த்தீங்கன்னா பவர் சிஎஃப்ஜி ஸ்பேஸ் ஹைஃபன் எனர்ஜி கொடுத்துட்டு என்டர் பண்ணுங்கள். உங்களுக்கு இது மினிமம் ஒரு 1 மினிட் டைம் எடுத்துக்கும். ஓகே, அதுக்கப்புறம் அனலைஸ் பண்ணிவிட்டு எனக்கு ஃபைனலாக வந்து ஒரு ரிப்போர்ட் வந்து .html ஃபார்மேட்டில் எனக்கு கொடுக்கும், சரிங்களா? ஸோ அந்த லிங்க்கை நீங்கள் காப்பி பண்ணி உங்களோட கூகுள் ப்ரௌசரில் போட்டிங்கன்னா உங்களோட பேட்டரியோட ஃபுல் டீட்டெயில் வந்து உங்களுக்கு ஜென்ரேட் ஆகி வந்துடும், சரிங்களா? ஓகே ஓகே, எனக்கு கீழே ஒரு ஃபார்மெட் வந்திருக்கு .html லொக்கேஷன், அந்த ஃபைலில் காப்பி பண்ணிக்கிறேன். காப்பி பண்ணிவிட்டு கூகுள் ப்ரௌசரில் போய்ட்டு அந்த லிங்க்கை பேஸ்ட் பண்ணுங்க. ஸோ இங்கே வந்து உங்களுக்கு பேட்டரியோட டோட்டல் ரிப்போர்ட் எல்லாமே உங்களுக்கு ஜென்ரேட் ஆகி வந்துருக்கும், சரிங்களா? கீழே ஸ்க்ரோல் பண்ணிட்டே வந்தீங்க அப்படின்னா, ஸோ இந்த இடத்துல பேட்டரி இன்ஃபர்மேஷன் சொல்லிட்டு ஒரு இருக்கும், அதில் பேட்டரியோட ஐடி கொடுத்துருப்பாங்க, ஸோ என்ன மேனுஃபேக்சர் சீரியல் நம்பர், ஸோ எல்லாமே கொடுத்துருப்பாங்க. ஓகே, ஸோ இங்கே கீழே வந்து பார்த்தீங்கன்னா டிசைன் கெப்பாசிட்டி. ஸோ இந்த டிசைன் கெப்பாசிட்டி லாஸ்ட் ஃபுல் சார்ஜ், இல்லைங்களா? நீங்கள் புதுசாக லேப்டாப் வாங்கினா இது மேக்ஸிமம் இது ரெண்டும் சேமாக தான் இருக்கும், இல்லைங்களா? ஸோ நீங்கள் ஆக்சுவலாக இந்த லேப்டாப் நான் 3 இயர்ஸ் மேலே ஆயிடுச்சு, அதனால் கொஞ்சம் எனக்கு கம்மியாக இருக்குது. ஓகே, பேட்டரியோட ஹெல்த் கம்மியாக இருக்குது. ஸோ இது எவ்வளோ பர்சன்டேஜில் எப்படி கால்குலேட் பண்ணுறது அப்படின்னா, நீங்கள் வந்துட்டு கால்குலேட்டர் ஓப்பன் பண்ணிக்கோங்க. ஓகே, ஸோ ஃபஸ்ட்டு வந்து லாஸ்ட் ஃபுல் சார்ஜ் இல்லையா, ஸோ அதை ஃபஸ்ட்டு போட்டுக்கங்க, 37977. ஓகே, ஸோ டிவைடட் பை 6002. ஓகே, ஸோ அதாவது டிசைனோட கெப்பாசிட்டி அது வந்து நீ டிவைட் பண்ணி பார்த்தீங்க அப்படின்னா 0.63 வரும். இதை 100 மல்டிபிள் பண்ண எனக்கு 63%. ஆக்சுவலாக என்னோட கம்ப்யூட்டரில் பேட்டரியோட ஹெல்த் வந்து 63% என்னதில் இருக்குது, சரிங்களா?